ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நான் ப்ரெக்னன்சி ஸ்டோரி பார்ட் 1 அப்படி பாதியிலே விட்டுட்டேன் இல்லையா, ஸோ அதோட பார்ட் 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏன் வந்து அம்மா வீட்டுக்கு போனேன், என்னுடைய ப்ரெக்னன்சி டைம் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் அந்த ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் போனேன்னா இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதம் வரைக்கும் எப்படி இருந்தனோ அதை வந்து நான் அதில் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7, 8, 9 மாதம் வந்து எப்படி நடந்துச்சு, நான் என்ன சாப்பிட்டேன் அந்த டைமில், என்னோடய மைண்ட் செட்டு, இது மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த இந்த 7வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா வயிறு தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு ரொம்ப பெருசாலாம் அப்போது, நான் 9th மந்த் வரைக்குமே எனக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி தான் வயிறு இருந்துச்சு. எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து உனக்கு வந்து தம்பி தான் போகிற, பாம்பளை குழந்தை தான் போகிற கொண்டு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. என் மைண்ட் செட்டில் அப்படிலாம் ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து ஓகே தான், எந்த குழந்தை இருந்தாலும் ஓகே தான் அப்படி தான் தோணிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் அஷதாப்பாக்கும், அவர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் நாங்கள் எப்போ நம்ம பேசினாலும் சரி, பாப்பா என்ன பண்ணுறா, பாப்பா எதை பாப்பா சாப்பிட்டாலா, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அஷதாப்பா வந்து கேட்பேன், பாப்பா சாப்பிட்டாலா, பாப்பா என்ன சொல்கிறா அப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா அவர் வந்து கிட்டே இல்லை இல்லையா, சென்னையில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவருக்கு ரொம்ப வந்து கால் பண்ணி நிறைய பேசுவாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கம்ப்யூட்டர் ட்ரெய்னராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 மந்த்து ஸ்டார்ட் ஆன உடனே நான் வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தது இல்லையா அப்போது, அதாவது இன்லாஸ் சைடில். ஸோ சரி, ஸ்கூல் போனால் ரிலாக்ஸாக தான் இருப்பேன் நான். ஸ்கூலில் நிறைய பசங்க வந்து ரொம்ப வந்து அன்பாக இருப்பாங்க, என்னை பார்த்தா விடவே மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க. எல்லா பசங்களுமே நான் வந்து இந்த 7வது மாதம் வந்து குவிட் பண்ண பார்த்தீங்களா, ஸ்கூல் விட்டு நான் வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பசங்க அழுதுட்டாங்க. எனக்கு எவ்வளோ பண்டல் பண்டலாக வந்து ஷீட்டில் வந்து என்னை பற்றி நானே தான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு வந்து என்கிட்ட என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதெல்லாம் எழுதி கொடுங்க அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் மெமரிஸ்க்காக நான் வந்து கேட்டிருந்தேன். எல்லாருமே வந்து பார்த்திங்களா, ஒரு கிளாஸ் நான் வந்து 6, 7, 8 இத்தனை கிளாஸுக்கு தான் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். நான் ஒரு செக்ஷன் 8th வந்து பார்த்திங்கன்னா 4 செக்ஷன் இருப்பாங்க, ஏ பி சி டி அந்த மாதிரி இருப்பாங்க. அப்போது ஒரு ஒரு கிளாஸ்லேயும் 40 பேர், 35 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க, பென்னு, அப்புறம் அவங்களுக்கு ஏதோ பிடிச்சதெல்லாம் வந்து எடுத்து வந்து எனக்கு கொடுத்தாங்க. நிறைய ஷீட்டில் எழுதி என்னை பிடிச்சதை பற்றி தான், மோஸ்ட்டாக பிடிக்காதெல்லாம் எதுவுமே இல்லை, என்ன ஒன்று நான் அடிப்பேன், கோவம் வந்தால் கொஞ்சம் அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எழுதுனாங்க. மற்றபடி வேறு ஒன்று எல்லாமே ரொம்ப அன்பாக வந்து என்னை வந்து சென்ட் ஆஃப் பண்ணாங்க. எனக்கே அந்த ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. சரி, அப்போ இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஹெல்த்தை பார்த்து தான் ஒன்று ஆகணும். ஸோ நமக்கு டெலிவரி டைமும் நெருங்கிட்டு இருக்குன்றதுனால கொஞ்சம் வந்து வீட்லேருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ ஸ்டாஃப் எல்லாம் கூட ரொம்ப நல்லா என்கிட்ட பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அந்த டைம்லாம் நான். அப்புறம் மாதம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாப் விட்டு நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் மாதத்தில் 2 நாள் வந்து செக்அப் போவேன். ஒன்று வந்து க்ளூனி ஹாஸ்பிட்டல், நான் அங்கே தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு கன்சீவ் ஆனான்னு தெரிஞ்சதுலேருந்தே நான் வந்து அங்கே டேட் சொல்லுவாங்க, அதே நாளில் நம்ம அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் 5th மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பாண்டிச்சேரியில் இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் வந்து நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்டை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே டெலிவரி பார்த்துக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே டெலிவரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ எது வந்தாலும் ஓகே தான், எங்கே இருந்தாலும் நம்ம பெயின் வரது போகிறது தான், டக்குன்னு இங்கே போகிறோமா அங்கே போகிறோமா தெரியாது இல்லையா. ஸோ இருந்தாலும் நான் 2 இடத்துலையும் அட்டை போட்டு ரெண்டு இடத்துலையுமே செக்அப் போயிட்டு இருந்தேன். அஷதாப்பா வீட்டுக்கு வந்தார், நான் அந்த சாட்டர்டே சண்டே வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்லாம் ஆச்சுன்னா நான் வந்து அவரை கூட்டிகிட்டே வந்து ஹாஸ்பிட்டல் போவேன். மோஸ்ட்டாக நான் அவர் என்னை அடிக்கடி வந்து கூப்பிட்டு போவார், அவர் வந்து தான் என்னை வந்து செக்அப் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க டேட் எனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு செக்அப் போயிட்டு அடிக்கடி வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் அதுமாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ அந்தமாதிரிலாம் எடுத்து வெயிட் எவ்வளோ இருக்கும், நான் வந்து ஹீமோக்ளோபின் எந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஸோ சில 1 மாதம் நல்லா இருக்குது ஹீமோக்ளோபின், இன்னொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடாம இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு சொல்லி திட்டுவாங்க, நல்லா சாப்பிடுங்க ஏன் அப்படி கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து செக்அப்லாம் போவோம். அப்புறம் இந்த 7வது மாதமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வயிறு நல்லா கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிது எனக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அதனால நகத்தை வச்சு சொரியக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா நகத்தை வச்சுதான் சொரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா ஒரு காட்டன் துணி இருக்கும் இல்லையா, அது நல்லா வந்து பால் மாதிரி சுருட்டி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே வந்து நான் வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் நைட் ஆச்சுன்னா தேங்காய் எண்ணெய், வெறும் தேங்காய் எண்ணெய் கையில் எடுத்து நல்லா 2 கையில அப்ளை பண்ணி நல்லா கொஞ்சம் மசாஜ் மாதிரி கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நைட்டி போட்டோ இல்லைனா எதாவது ஃப்ரீயாக ஒரு ட்ரெஸ் போட்டு நான் வந்து தூங்கிடுவேன். முக்கிய மோஸ்ட்டாக நான் வந்து எங்கள் அப்பாவோட ஷர்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் நான் வந்து நைட் டைம் ஆச்சுன்னா கீழே வந்து ஸ்கர்ட் போட்டுப்பேன், மேலே வந்து அப்பாவோட ஷர்ட் போட்டுப்பேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்.
நான் மோஸ்ட்டாக எங்கள் அப்பாவோட ட்ரெஸ் தான் நான் வந்து நைட் டைமில் வந்து போட்டுக்கு நான் தூங்கியிருக்கேன் அப்போலாம் டெலிவரி அதாவது கன்சீவாக இருக்க டைம்லாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி நைட்டு வந்து சுடு தண்ணி வச்சு குளிப்பேன். அம்மா வந்து பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா இருப்பாங்க, அவங்க வந்து அடுப்பில் வந்து சுடு தண்ணி இருப்பாங்க, அடுப்பு தண்ணியில் குளித்தா ரொம்ப நல்லதுன்னு ஆயா வந்து சொல்லும்போது சரி நம்ம வந்து டெய்லி அவங்ககிட்ட தண்ணி சுட வச்சு நைட்டு வந்து குளிக்கலாம் அப்படின்னு அம்மா வந்து டெய்லி அங்கே போய் தண்ணி சுட எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து குளிக்க வைப்பாங்க. நல்லா வந்து தொடை அப்புறம் இடுப்பு பகுதியெலாம் நல்லா அம்மாவே அடித்து ஊற்றி குளிக்க வைப்பாங்க. ஸோ அப்புறம் நம்ம சூடாக குளித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக தூக்கம் வரும், இருந்தால் தூக்கம் சில சமயம் வராது பட் இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக, ஏன்னா கால் வலிலாம் எனக்கு இருக்கும், ரொம்ப வீக்கெல்லாம் இருக்காது ஆனால் கால் வலி இடுப்பு வலி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் அதனால் சுடுதண்ணியில் குளித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ டெய்லி வந்து ரெண்டு தடவை குளிச்சிருவேன், காலையில் ஒரு தடவை, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு தான் நல்லா நான் தூங்குவேன். அப்புறம் இந்த கன்சீவருக்கு டைமில் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, நான் நிஜமாக சொல்கிறேன் எக்ஸசைஸ்லாம் எதுவுமே நான் பண்ணது கிடையாது, வீட்டு வேலை நிறைய பண்ணுவேன். ஏழாம் மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறதுலாம் பார்த்தேன் நான். வீடு வந்து பெருக்குவேன், எங்கள் அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா மாஃப் போடுறதுலாம் கிடையாது, நம்ம வந்து ஒன்று தண்ணி ஊற்றி இந்த அளவு இருக்கும் இல்லையா அதால் பெருக்கி தண்ணி தள்ளுவாங்க, அப்படி இல்லைன்னா துணி வச்சு நல்லா அப்படி கையாலே வந்து தீத்திட்டு வருவோம். அது வந்து நான் பண்ணேன், நான் வந்து நானே வந்து வீடுலாம் க்ளீன் பண்ணுற சொல்லிட்டு குனிஞ்சு முட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் துணியால் நல்லா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வருவேன். ஸோ அது கைக்கும் அப்புறம் இடுப்புக்கும் நல்ல ஒரு அதுவே ஒரு நல்ல எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் பெருக்கிற டைம்லாம் வந்து அம்மா வேணாத சொல்லுவாங்க, பட்டியா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா என்ன எந்த வேலையுமே வேணாம் வேணாத சொல்லுவாங்க, பட்டு எனக்கு வந்து பயம் நமக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலை தான் நிறைய செஞ்சுக்கேன். இது வரைக்கும் நான் எக்ஸசைஸ்ன்னு பண்ணதே கிடையாது, ஆனால் வாக் போவேன், செக்கப் போகும்போது சரி இல்லைன்னா வீட்டில் இருந்தாலும் சரி நைட் டைம் சாப்பிட்டதுமே தூங்காமல் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரமாவது நான் வந்து வாசலில் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருப்பேன். அம்மா வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அக்கா இருக்காங்க, அப்புறம் அம்மா ஆயா அப்படி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் போய் கதை பேசுறது, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து அஷத் அப்பா வந்து வேலை முடிச்சது ஃபோன் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்ட கூட நாங்கள் வந்து பேசுவோம் நைட் ஆச்சுன்னா. ஸோ அந்த நைட் நிறைய விஷயம் பேசும்போது கொஞ்சம் அவர்கிட்ட பேசிகிட்டே நான் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருப்பேன், நம்ம வீட்டு வாசல்லே வந்து இங்கேயும் ரோட்டுக்கும் நடந்துக்கிட்டே இருப்பேன். அதுவே நல்லா எப்படி சொல்கிறது கால்வலி வந்து வரும், கால்வலின்னா எப்படி சொல்கிறது நடந்து கொஞ்சம் டயர்டாகும் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் நடந்துட்டு தான் இருக்கேன், அப்புறம் வந்து வீட்டு வேலை தான் செய்வேன். ஸோ இதுதான் நான் பண்ண எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே பண்ணதே கிடையாது. ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா நான் என்னோட மாமியார் வீட்டில் இருக்கிறத விட என்னோட அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அது எந்த பெண்ணாக இருந்தாலும் அது வந்து மறுக்கவே மாட்டாங்க இல்லையா. ஸோ நான் அங்கே இருக்கிற ப்ரெஷர் எல்லாம் நான் அங்கேயே இருந்து நான் அனுபவிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு இன்னும் நார்மல் டெலிவரி ஆயிருக்குமான்றதே டவுட்டாக தான் இருக்குது. நல்ல வேலை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனதே பெரிய வந்து நல்ல விஷயமா நினச்சிட்டு இருந்தேன் நான், இப்பயும் அப்போ தான் நினைப்பேன் நான், ஏன்னா அவங்க இல்லைன்னா இன்றைக்கி வந்து என்னோட லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்கும். என்னோடய ஃபுல் சப்போர்ட்டே என்னோடய அப்பா அம்மா தான். அதே மாதிரி ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவாக தான் இருப்பார், பட் ஒரு சில ஃபேமிலி இஷ்யூவால் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு வந்து என்கிட்ட பேசுறது அப்போ கொஞ்சம் டென்ஷன் ஆவேன். அது இத்தனைக்கு நான் ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி என்னை வந்து டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுவே எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், அதனாலே அங்கே போகவே கூடாது அப்படி தான் எனக்கு தோணிட்டு இருந்தது. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அவங்கள பற்றி ப்ளேம் பண்ணுறேன், ஒரு குறை சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஏன்னா எது நடந்ததோ எது உண்மையாக நான் வந்து அனுபவிச்சனோ அதை தான் நான் வந்து இங்கே சொல்ல முடியும். அவங்கள நான் வந்து நல்ல விதமாக காமிச்சு நான் அவங்களுக்கு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைப்பீங்கன்னா இவ்வளோ நல்லா தானே இருக்காங்க, ஏன் நீங்கள் அவங்கள விட்டுட்டு அங்கே போயிருந்தீங்க, ஏன் ரெண்டு வருஷம் ஏன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்லாம் நிறைய டவுட் வரும், அந்த டவுட் வரும். அதுக்கு நான் பதில் சொல்லணுன்னா நான் உண்மையை சொன்னால் மட்டும்தான் வந்து உங்களால் அதை ஏற்றுக்க முடியும். நான் சும்மா வந்து போய் சொன்ன வச்சுக்கோங்களேன் இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க நீங்கள் அப்புறம் அங்கே போயிருக்கீங்க அப்போ உங்கள் மேலே ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னு என்னை வந்து குறை சொல்லுவீங்க இல்லையா. ஸோ நிறைய விஷயம் சோஷியல் மீடியாவில் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, அப்படி இருந்தாலும் நான் வந்து என்ன நடந்ததோ அதுதான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் போகிறதோ உங்களோட மைண்ட் செட் உங்களுடைய மனசு பொறுத்து தான் இருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு காமனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குதுன்னு இடையே வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களும் கொஞ்சம் மாறி இருக்காங்கன்னு சொல்லலாம், எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் இப்போயே நான் வந்து குழந்தை பிறந்து ரெண்டு வருஷம் அம்மா வீட்டில் இருந்தேன், நான் டெலிவரிக்கு அந்த ப்ரெக்னன்சி டைம் ஸ்டோரி நான் வந்து சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ஸோ அந்த ரெண்டு வருஷம் அங்கே இருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு சில எனக்கு அங்கே இருக்க வேண்டாம் கொஞ்சம் இடையவே இருக்கலான்னு தோணுதுனால சரி நாங்கள் இடையனா நாங்கள் அவங்க கண்ணுக்கு எதிர்க்க இல்லாமலே நாங்கள் வேறு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கல, அவங்க கூட தான் இருக்கணும், பட் ஆனால் வந்து அவங்க ஆப்போசிட்டில் ஒரு வீடு இப்போ நாங்கள் இருக்க பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்தால் கூட ஓகே தான் தோணுச்சு, அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம். மற்றபடி இங்கேயே தான் கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படிலாம் கிடையாது, நான் மறுபடியும் எங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போவேன் நான். கொஞ்ச நாளுக்கு இடையேந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக நிம்மதியாக ஒரு லைஃப் போட்டுமே அப்படின்றதுனால தான் கொஞ்சம் இப்போ இடையே இருக்கும்.
ஸோ இது நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு என்னோடய லைஃப் பற்றி ஒரு ஃபுல் ஸ்டோரியும் வந்து தெரிஞ்சிக்காமல் வந்து நீங்களாம் ஒரு அசம்ஷன் வச்சுக்காதீங்க, ஒரு ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது போன பார்ட் ஒன் வீடியோவில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து மாமியார் பற்றி ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. எது உண்மையாக தான் நான் வந்து சொல்ல முடியும். இப்போ நான் இப்போ இடையே இருக்கு இல்லையா, நீங்கள் ஏன் இடையே இருக்கீங்க, மாமியார் கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் டவுட் வரும். ஸோ என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து என்னோடய சைட்லேருந்து புரிஞ்சிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு குரலாக சொல்லலை, என்ன நடந்ததோ அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ நானும் போவேன் அவங்களும் வருவாங்க, இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக லைஃப் போயிட்டு இருக்குது. ஸோ அதனால் என்ன அப்போ நடந்துச்சோ அதை தான் நான் சொல்ல முடியும் இல்லைங்களா. ஸோ அதனால் யாரும் வந்து எதையும் ஃபுல் கதையும் தெரிஞ்சிக்காமல் ஜட்ஜ் பண்ணி நீங்களாம் ஒரு இது வச்சுக்கா வேண்டாம், அதான் சொல்ல வந்தேன். சரி ஓகே, இப்போ நான் வந்து என்னெல்லாம் சாப்பிட்டேன் அந்த டைமில், ரெகுலராக என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். சாப்பாடெலாம் நான் வந்து எல்லாமே சாப்பிட்ருக்கேன், அது இல்லை ரெகுலராக என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில் வந்து எனக்கு அம்மா வந்து டேட்ஸும் பாதாமும் கொடுக்கும், ஊற வச்ச பாதாம் கொடுப்பாங்க. ஒரு அஞ்சு பாதாம் வந்து காலையில் எடுத்துப்பேன், அப்புறம் ரெண்டு டேட்ஸ் வந்து காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் இதுதான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் டீ, நான் வந்து அப்பயே வந்து டீ தான் குடிப்பேன், எனக்கு டீ வந்து விடவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸாவது எனக்கு கொடுத்துடணும். ஸோ அதனால் டீ வந்து குடிப்பேன் தான். சம்டைம்ஸ் வந்து டீ குடிச்சிட்டு ஒரு மிட் மார்னிங், அதாவது இப்போ ஒரு 11 மணி போல் ஜூஸ் குடிப்பேன், இல்லை சாத்துக்குடி ஜூஸ் வந்து குடிப்பேன். அம்மா வந்து எனக்கு ஒரு மூட்டை நிறைய வாங்கிட்டு வந்து அதை வந்து புழிஞ்சு சார் புழிஞ்சு எனக்கு வந்து கொடுப்பாங்க. பாண்டியில் போயிட்டு எனக்கு இதுக்காகவே வாங்கிட்டு வருவாங்க. அப்போ டைம் கிடைக்கும்போது, இது காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டைம் இருக்கும்போது பாண்டி போயிட்டு எனக்காக சாத்துக்குடி வந்து ஒரு ஃபுல் மூட்டை வாங்கிட்டு வந்து வச்சு எனக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஜூஸ் வந்து குடிக்கிற இல்லையா, ஒரு 11:30 போல் 11 மணி போல் குடிப்பேன். சம்டைம்ஸ் அந்த ஜூஸ் இல்லைன்னா நான் வந்து சத்து மாவு கூழ் மாதிரி எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து வேச்ச கடலை இருக்கும் இல்லையா, கொண்டக்கடலை, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு வந்து வேய்ச்சி அதில் வந்து தாளித்து கொட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸில் எல்லாமே சாப்பிடுவேங்க. நான் வந்து திராட்சை கூட சாப்பிடுவேன், திராட்சைலாம் சாப்பிட்டேன்னா சளி பிடிக்கும் குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டர்கிட்டலாம் நான் கேட்டிருக்கேன், அப்படிலாம் யார் சொன்னது, எல்லாமே நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இந்த மாம்பழம் பலாப்பழம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேங்க, அது கொஞ்சம் சூடான பொருள் அப்படின்றதுனால அதெல்லாம் சாப்பிட வேண்டாம், அன்னாச்சி பழம் சாப்பிட வேண்டாம் சொல்லிட்டாங்க. மற்றபடி எல்லா ஃப்ரூட்ஸுமே நான் சாப்பிட்டேன். மாதுளம்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கிட்டேன். மாதுளம்பழம் ஒரு சில டைம் வந்து சாப்பிடவே எனக்கு பிடிக்காது, ஆனாலும் வந்து குழந்தை வந்து கலராக பிறக்கும் அப்படின்லாம் எனக்கு வந்து அப்போ சொல்லிட்டாங்க, அதனால சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் மாதுளம்பழமும் சாப்பிடுவேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் சாப்பிட பிடிக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக பிச்சு அந்த மாதுளம்பழத்தை போட்டு அப்புறம் கொஞ்சம் தேன் கலந்து அப்படி சாப்பிடுவேன். அந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இந்த மாதுளம்பழம் சாப்பிடும்போது ஒரு கதை இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஷத்தப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் வருவாங்க இல்லையா, அப்போ வந்து எனக்காக மாதுளம்பழம் வந்து வாங்கிட்டு வருவாங்க. மாதுளம்பழம் மட்டும்தான் வாங்கிட்டு வருவார், வேறு எந்த பழமும் வாங்கிட்டு வரமாட்டார். மாதுளம்பழம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துனு வருவாங்க, பேகு ட்ரெஸ் எல்லாம் அம்மா வீட்டில் வச்சுட்டு சாட்டர்டே சண்டேனா இங்கே தானே இருப்பார். ஸோ இங்கே வருவாங்க, அப்போ வந்து வரும்போது மாதுளம்பழம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நைட் ஆனால் செக்கப் போகிறதா, செக்கப் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ நைட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா அஷத்தப்ப என்ன பண்ணுவார், எனக்கு வேலை வைப்பார். நான் எல்லோரும் வந்து எனக்கெல்லாம் வேலை செய்வாங்கன்னு பார்த்தா, நான் தான் அந்த டைமில் அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலைன்னா அது பிடிச்ச வேலை தான், அவர் என்ன சொன்னாலும் செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஆசையாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த டைமில் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மாதுளம்பழத்தில் வந்து டேட்ஸ் போட்டு தேன் கலந்து கொடுக்கணும்னு, அந்த மாதிரி அவர் கேட்பார். சரி சொல்லிட்டு அவருக்காக நான் தான் செஞ்சு, எனக்காக வாங்கிட்டு வந்த மாதுளம்பழத்தை வந்து அவருக்கு செஞ்சு கொடுப்பேன் நான், பரவாயில்ல சொல்லிட்டு. அவர் வந்து அதான் நம்ம சாப்பிட்றோமே, அவளுக்கு வாங்கிட்டு வந்துமே நம்ம சாப்பிடுவோம் அப்பெல்லாம் நினைக்க மாட்டார், நல்லா அவரும் சாப்பிடுவார். ஸோ மாதுளம்பழ கதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எங்கள் விஷயத்தில் நடந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கு வேக வச்ச ஒரு எக்கு வந்து கண்டிப்பாக மதியத்தில் எடுத்துப்பேன். அப்புறம் மீன், பால், நைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பால் குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் சில சமயம் வந்து ஸ்மூதி மாதிரி பனானாவும் பாலும் சேர்த்த மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு மில்க் ஷேக் மாதிரி அந்த மாதிரி செஞ்சு குடிப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெயிட்டு, அதாவது பேபிக்கு வெயிட் போடுற மாதிரியான சாப்பாடெலாம் கொஞ்சம் அடிக்கடி எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து ஈவினிங் ஆச்சுன்னா வேக வச்ச சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெகுலராக சாப்பிட்டது. மற்றபடி சாப்பாட்டில் வந்து எல்லாமே சாப்பிடுவேன், எல்லாமே வந்து மட்டன்லாம் கூட கொடுப்பாங்க. சில சமயம் வந்து இந்த மட்டனோட ஸ்மெல்லு, மட்டன் கிடையாது, நான்வெஜோட ஸ்மெல்லு, பூவோட ஸ்மெல் கூட எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வாமிட்டே எடுத்தது இல்லைங்க, நான் கன்சீவ் ஆனதுலேருந்து டெலிவரி வரைக்கும் எனக்கு வாமிட்னு வந்ததே கிடையாது, நார்மலாக தான் இருப்பேன்.
எப்பயும் எனக்கு கை கால் வீங்குறது, சுகர் ஏறுறது, தைராய்டு அது மாதிரிலாம் எதுவுமே எனக்கு இருந்தது இல்லை. நார்மலாக இப்போ நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயும் இருந்தேன். ஸோ எனக்கு இந்த ஏதாவது ஒரு பொருளோட ஸ்மெல் மட்டும் எனக்கு பிடிக்காது, அது மாதிரி குமட்டுற மாதிரியே இருக்கும், அதுக்கு வாந்தியே வந்துடல அந்த மாதிரி தோணும் எனக்கு. வாமிட்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல ஸ்மெல்லே கூட எனக்கு வந்து குமட்டுற மாதிரி தான் தோணும். அப்புறம் கொய்யாப்பழம் நிறைய சாப்பிடுவேன். கொய்யாப்பழம் சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து கொய்யாப்பழம் வித்துட்டு போவாங்க அம்மா வீட்டு தெருவில், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொய்யாப்பழம் சவுண்டு கேட்டாலே அஷத்துக்குட்டி வந்து கையை வந்து இடிக்கிறது, காலால் இடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலைலாம் பண்ணுவார். அவனுக்கு வந்து கொய்யாப்பழம், இப்போயும் அவனுக்கு ஒரு கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரெக்னன்சி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொய்யாப்பழம்லாம் சாப்பிடுவேன். ஸோ அது வந்து குழந்தையோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நமக்கே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால கொய்யாப்பழம் வந்து எப்போ எங்கே போனாலும் கடலை பாட்டு தான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் லிக்விட் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சாதம் வடித்த தண்ணீர் புளி, அதில் வந்து வெண்ணெய் சால்டட் பட்டர் தான் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்போது அம்மா கொடுப்பாங்க. அப்புறம் சோம்பு கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி, சீரக தண்ணி இதெல்லாம் குடிச்சிருக்கேன். அப்புறம் ஏதோ கஷாயம் மாதிரி போட்டு கொடுப்பாங்க, கஷாயம் கிடையாது வீட்டில் மல்லி அது ஏதோ பண்ணி ஏதோ கொடுப்பாங்க. அது வந்து ரேக்காக ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா டெலிவரி டைமில் பெயின் வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுன்னு அம்மா இதை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது எனக்கு என்னெல்லாம் போட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல, அது சொல்லுவாங்க இந்த மாதிரி இதை குடித்தா உனக்கு டெலிவரி டைம்ல வந்து பெயின் அந்த அளவுக்கு வராது அப்படின்னு. ஆனால் பெயின்லாம் வந்துச்சு, இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நான் இங்கே எழுதி வச்சிருக்கேன், என்ன மறந்துடக்கூடாது இல்லையா, அதனால் பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன் பார்த்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்படியே 7, 8, 9 மாதம் கிட்ட வந்துடுச்சு. இந்த 9வது மாதம் வந்தோடனே சூல் பண்ணுவாங்க இல்லையா, எனக்கு இந்த 5வது மாதம் 7வது மாதம் சூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து வச்சாங்க என்ன வச்சாங்கன்னு தெரியாது. 7வது மாதம் சூல்லாம் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து என்னை வற்புறுத்தி வர சொல்லி சரி பரவாயில்லன்னு வந்து வச்சுட்டு போனேன். 7வது மாதம் சூல் வந்து என்னமோ அனாதைக்கு நடத்துகிற மாதிரி ஒரு நடத்துவாங்கல்ல, யாருமே இல்லாத நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. நிஜமாக உண்மையாக சொல்லணும்னா யாரையுமே கூப்பிடல, ஏன்னா இத்தனைக்கும் நானும் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவரும் வீட்டுக்கு ஒரே பிள்ளை, கொஞ்சம் வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு இன்னமும் எனக்கு ஏக்கம் இருக்குது. சூளுன்னு வந்தால் எனக்கு வந்து ஒரு நல்லா பண்ணலையே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு ஆசையாகவே இருந்துச்சு எனக்கு அப்போ, ஆனால் வந்து அது சரியாக நடத்தலை அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நினைக்கும் போதெல்லாம். ஸோ 7வது மாதம் சூல் வந்து நானே இவங்க வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து அப்புறம் வந்து சூல் வந்து பண்ணாங்க. சூல்னு வந்து ரொம்ப கிராண்டெல்லாம் கிடையாது இல்லையா, ஸோ மேலே வாடகை இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் 3 வீடு வாடகை இருக்காங்க, அவங்களும் அப்புறம் மாமியாரோட தங்கச்சிங்க 2 பேர் அவங்க மட்டும் வந்து சூல் வச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் சூல், எப்படியும் 7 பேர் 9 பேர் கணக்கு வச்சு முடிச்சிட்டாங்க சிம்பிளாக வீட்டிலே வந்து. அந்த டைம்லாம் நிறைய குடும்பம் நடந்தது, அதில் நிறைய விஷயம் நடந்தது, அதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் மறுபடியும் டென்ஷன் ஆகி மறுபடியும் எனக்கு வந்து இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். எங்கள் வீட்டில் தான் அதுக்கப்புறம் இருந்தேன். அதுக்கப்புறம் 9வது மாதம் சூல் வந்துச்சு இல்லையா, அப்போ வந்து எனக்கு சூளே வேணான்னு சொல்லி நான் எங்கள் அப்பா கிட்ட வந்து ரொம்ப வந்து பேசி கஷ்டப்பட்டு அழுதேன், எனக்கு வேணாம் சூலாம் வேணாம் அப்படின்னு. ஏன்னா வந்து சூளுக்கு டேட் சொல்லியும் வந்து அவங்க வீட்டில் வந்து இவரை விடலை, சூளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் வந்து எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பேசிட்டாங்க அவங்க, அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஸோ அதனால் சூல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து ஆசைக்கு நான் எங்களோட ஆசைக்காவது நீ பண்ணிக்குவோமா சொல்லி எங்கள் ஊர் கோயில் வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது அங்கே தான் வந்து வச்சாங்க. அங்கே வந்து தெரு யாருக்குமே நாங்கள் சொல்லலைங்க, வெறும் அந்த ஸ்ட்ரீட்டில் அந்த கோயிலில் இருக்கிற ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், இல்லை எங்கள் பெரியம்மா வீட்டில் அங்கே தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து அந்த தெரிஞ்சவங்க மட்டும், இப்போ ஊரில் ரொம்ப க்ளோஸான தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கள மட்டும் கூப்பிட்டு சும்மா சிம்பிளாக வந்து ஒரு 5 வெரைட்டி சாதம் வச்சு தனியாக வந்து எனக்கு சூல் வந்து பண்ணி முடித்தாங்க. அப்போ கூட அஷத்தப்பா என் கூட இல்லவே இல்லை, எனக்கு சூல் வந்து வச்சதே வந்து எனக்கு பிடிக்கல, பிடிக்காமல் தான் வந்து அது நடந்துச்சு. சரி அப்பா அம்மாவுக்காக நம்ம வந்து பரவாயில்ல, அப்பா நான் சொன்னார் நீ இப்போ பண்ணிக்கலாம், நான் ஐயோ உனக்கு சூலே பண்ணாமல் போயிட்டோமேனு எனக்கு ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குமா, எங்களுக்காக பண்ணிக்கோமா சொல்லிட்டாங்க. சரி அதனால் மனசை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தி திடப்படுத்திக்கிட்டு பரவாயில்லன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சூழும் நல்லபடியாக தான் நட முடிஞ்சிச்சு. அந்த வாரம் வந்து வரவே இல்லை, இத்தனைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சாங்க. சாட்டர்டே சண்டே ஆனால் அஷத்தப்பா வருவாங்க, ஆனால் வந்து அன்றைக்கி அந்த சாட்டர்டே சண்டே அந்த வாரம் வந்து அஷத்தப்பா வரவே இல்லை, அவங்க வீட்டில் போகக்கூடாது சொல்லிட்டாங்க. ஸோ சூழ் வந்து எனக்கு ஒரு அனாதைக்கு வச்ச மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது எனக்கு இன்னும் வந்து மறக்கவே முடியாது எனக்கு. அதனாலே செகண்ட் ப்ரெக்னன்சி நினச்சாலே எனக்கு வந்து கடுப்பாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிலாம் எந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், அந்த சுச்சுவேஷன் ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருந்தது, என்ன என்ன எனக்கு எப்படிலாம் நடந்துச்சுன்றது நினச்சாலே செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து ஆசை வர மாட்டேங்குது. ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக பெற்றுப்பேன், அது வந்து நம்ம கையில் இல்லை இல்லையா. நிறைய பேர் சூல் எடுத்த ஃபோட்டோலாம் காமிங்கன்னெலாம் கேட்டிருக்கீங்க. சூலுக்கு ஃபோட்டோலாம் ஒன்றுமே எடுக்கல, சூலுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுக்கல, ஒரு மெமரிஸ்ன்னு எதுவுமே கிடையாது என்கிட்ட. நான் கன்சீவாக இருக்க டைமில் கூட நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் நான் சூலுக்காவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக போய் முடிஞ்சிருச்சுன்றதுனால ஃபோட்டோஸ் கூட எதுவுமே இல்லை எனக்கு ஞாபகமாக, அது எதுவுமே கிடையாது.
அதனால் செகண்ட் ப்ரெக்னென்சின்னு வந்தால் கொஞ்சம் பார்த்து நான் வந்து எனக்கு என்னோடய ஆசைலாம் வந்து செகண்ட் ப்ரெக்னென்சியில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் நான் வந்து பண்ணணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது, பார்ப்போம் எப்படின்னு தெரியல. ஸோ எனக்குலாம் வந்து அஷத் அப்பா வந்து கூடவே இருக்கணும் அந்த ப்ரெக்னென்சி அந்த அதாவது சூழ் டைமில் நிறைய பேர் வந்து ஹஸ்பண்டும் உட்கார வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்களே அது மாதிரிலாம் பண்ணணும் என் கூட இருக்கணும் அப்படிலாம் எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் எதுவுமே அது நடக்கலைன்னும் போது ரொம்ப பெரிய ஏமாற்றமாக ஆயிடுச்சு எனக்கு. அதனாலே வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி வந்து கொஞ்சம் பார்த்து தான் பிளான் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் டெலிவரி டைம் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அக்டோபர் 5 தான் வந்து எனக்கு இது சூழ் வச்சாங்க. ஏன்னா நம்ம டெலிவரி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23rd கொடுத்தாங்க, அக்டோபர் 23rd கொடுத்தாங்க. கரெக்டாக வந்து அஷித் வந்து எப்போ பிறந்தான்னு பார்த்தீங்கன்னா